எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலியமா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம 63 நாயன்மார்களில் ஒருத்தரான காரி நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் யார், இவர் சிவபெருமான் மேலே எவ்வளோ பக்தி வச்சுருந்தாரு அப்படிங்கிறதா நாம் இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். காரி நாயனார் வந்து திருக்கடையூரில் பிறந்து வளர்ந்தார். இவர் வந்து பிராமணர். இவர் நிறைய நூல்களை படித்து சமஸ்கிருதத்துலலாம் வந்து ரொம்ப தேர்ந்தவராக இருந்தார். அதனால் இவர் மிகப்பெரிய புலவராக அந்த காலத்தில் இருந்தார். இவர் நிறைய நூல்களை வந்து இயற்றியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த திருக்கடையூர் மாயனம் கோவிலான அங்கே சிவபெருமானாக வீற்றிருந்த அமிர்தகரதீஸ்வரர் அபிராமி கோவிலில் போய் தினம் சிவபெருமானை வணங்கிட்டு இருந்தார். இவருக்கு வந்து அந்த மொழி மேலே இருந்த பற்றுனால என்ன பண்ணினார்னா, அப்போது வேத உண்மைகளில் வந்து இவர் வந்து நூல்களில் எழுதினார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பெருமையும் எழுதி அப்போது அந்த காலத்தில் ஆண்டுட்டிருந்த மூன்று பெரும் அரசர்களாக இருந்த சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் கூட ரொம்ப நட்போடு இருந்தார். அந்த நாட்டு அரசர்கள் எல்லாம் சந்தித்து வேத நூல்களினுடைய உண்மையையோ சிவபெருமானுடைய பெருமையையும் இவர் எடுத்து எழுதி இவர் நூலாக தொகுத்து அந்த நூலை வந்து அந்த பாடல்களை பாடி அதனுடைய விளக்கத்தை கூறி அந்த மன்னர்கள்கிட்ட நிறைய பரிசும் பொன்னும் பொருளும் இவர் வந்து வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அவங்க கிட்டேருந்து வாங்கின எல்லா பரிசும் பொன்னும் பொருட்களையெல்லாம் வந்து சிவனடியார்களுக்கு தானமாக கொடுத்தாரு. மிச்சம் தாங்கிட்ட இருந்ததையெல்லாம் பயன்படுத்தி சிவபெருமானுக்கு கோவில்கள் கட்டினார். இந்த மாதிரி தன்னுடைய தூய்மையான அன்பை வெளிப்படுத்தினதுனால இவருக்கு மோட்சம் கொண்டு சிவபெருமானை கடைசியில் அடைகிறாரு. இதுதான் காரி நாயனாரை பற்றின கதை. இவரை பற்றி திருத்தொண்டை தொகையில் கணம்புல்லா நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதியிருக்காரு. இவங்க வரிசையில் அடுத்ததாக வர்றது காரைக்கால் அம்மையார். இவங்களை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் கேட்கலாம். அது வரைக்கும் நன்றி, டேக் கேர்.